ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அந்த எஜுகேஷனல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்துட்டு டாப் காலேஜஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெஸ்ட்டு கோர்சஸ் ஏதாவது எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோ பெரும்பாலும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனலில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்துட்டு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எடுத்து நான் வந்துட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அதிகமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சில காரணங்களால். ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எதில் தான் இப்போ படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கானது அப்படின்னு பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்சஸ் அதாவது பார்ட் டைமில் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஈவினிங் டைமில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எடுத்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய கெரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலது அவங்களுடைய ஆர்வம் தகுந்ததாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டடீஸ் பொறுத்தும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு 11 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், என்னென்ன ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுடைய ஆர்வம் பொறுத்தும் இருக்கும், உங்களுடைய ஸ்டடீஸ் பொறுத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்னென்ன அந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு படம் வரையக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களால் ஒரு ஈஸியாக ஒரு பார்த்த உடனே ஒரு டயக்ராம் வரைய முடியும், இல்லை உங்களுக்கு கற்பனையில் அதிகமான டயக்ராம் எபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு அந்த கைவண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோர்ஸ், உங்களுடைய ஆர்வத்துக்கும் அது நல்ல ஒரு தீனி போடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. ஸோ அவதுல இந்த பிக் டேட்டா அனலைசிஸ் ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எம்பிஏ. ஸோ ஆன்லைன் எம்பிஏ அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு பிபிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் எம்பிஏ செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எம்பிஏல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆன்லைன் எம்பிஏ கோர்ஸில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ அப்போ எம்பிஏ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு மாணவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் எம்பிஏங்கிறத எடுத்து படிக்கலாம். கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இப்படின்னு நிறைய இருக்குது. இந்த நாள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ இதில் நீங்கள் உங்களை வந்துட்டு பிரபலமாக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓன் பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டே ஆகணும், அப்படி தான் நீங்கள் வந்துட்டு பிரபலமாக முடியும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா டோட்டல் ஐடியாஸையும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு டொமைன் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த டொமைன் ஃபியூச்சரே அதை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு முழுசாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் கோர்சஸ்.
இப்போ ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய சிவி கிரியேட் பண்ணணும், பயோடேட்டா. அந்த பயோடேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ், இந்த ரெண்டுமே எழுதிடுவோம். அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் இல்லை அப்படின்னா அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் கோர்சஸ் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டு, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம், ஒரு ஐஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஆப் தேடி தான் போகிறோம். ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது, ஒரு ஆப்பை எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ஆப்பை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸோ அந்த ஒரு ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. ஒரு விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஃபிலிம் எடுக்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்க போறீங்க, ஒரு ஷார்ட் டிராமா எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஒரு யூடியூப் கிரியேட் பண்றீங்க, யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் எப்படி அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டீடைல்ஸை வந்துட்டு இந்த ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ்ல வந்துட்டு சொல்லித்தராங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டோம், அதோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது அதுல பேஷனா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு கையில ஒரு போன் வச்சிருக்கிறவங்க இருக்கட்டும், எல்லாருமே அந்த போட்டோஸ் அப்படின்னு எடுத்துட்டு அவங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் நாலு பேரை ஈஸியாக டீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுல ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹெச்ஆர்ஏ கோர்ஸை வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா எம்ப்ளாயிஸையும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீல் பண்ணுவாங்க, என்ன குறை நிறை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்து ஹச்ஆர்ஏ டிபார்ட்மெண்ட். ஸோ அதை ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தராங்க, இதை வந்துட்டு நீங்கள் படித்து யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங், அந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், கிராஃபிக் டிசைனிங்கில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அதை தவிர்த்து எழுத்து திறமையில், அதாவது என்னால் ஒரு ஈஸியாக ஒரு கவிதை எழுத முடியும், என்னால் ஒரு கதை எழுத முடியும் அப்படிங்கிற ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது ஆன்லைனில். அதை எடுத்து அப்படியே என்ன படிக்கோங்க அப்படின்னா படிக்கிற படித்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னும் ப்ரொஃபஷனலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 கோர்ஸ். இது ரொம்ப பெஸ்ட்டான, எனக்கு பிடிச்ச ஒரு 11 பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. ஃபீஸ் எல்லாமே இதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும், அதை தவிர்த்து ஃப்ரீயாகவும் சில ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். ஸோ ஏதாவது சர்டிஃபிகேட் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்சஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு, இல்லை அடிஷ்னலாக எனக்கு இன்னொன்று தேவை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு யூஜி ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆன்லைனில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்னா இதே வந்துட்டு யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் பெல்லைக்கானும் இருக்கும், பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் நீங்கள் சொல்லலாம். கமெண்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். வேறு என்ன சஜஷன்னாலும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.